ஹாய் வீவர்ஸ், நீ பாருங்க, இதெல்லாம் கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து இப்போ வந்து மழை சீசனாங்க, அதனால வந்து கருவேப்பிலை மரம் வந்து ரொம்ப இலைதடிகள் வந்து சாஞ்சி போயிடும் காட்டில். அதுக்காக அந்த இலையெல்லாம் பாருங்க, அதெல்லாம் ஒடிச்சு அந்த கிளையை மட்டும் கொஞ்சம் ஒடிச்சு விட்டோம்னா அது காட்டில் சாஞ்சி போகாது. அதை ஒடிச்சு ஒன்றா வச்சுருக்கோம் பாருங்க. அந்த கருவேப்பிலையை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் உருவி எடுத்து பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா அப்படியே இருக்குங்க. எப்போ வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை உருவி எடுத்து ஒரு பாக்ஸில் காற்று போகாமல் அந்த பாக்ஸில் அடைச்சி இந்த கருவேப்பிலை வச்சுக்கலாம். எப்போ நம்ம குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த பாக்ஸில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா வீணாக போகாது. அதை பாருங்கள், நான் உருவி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை எடுத்து அப்படியே பவுடர் பண்ணி பாக்ஸில் அடைச்சி வச்சு எப்போ வேணாலும் கருவேப்பிலை சாதம் செஞ்சு சாப்பிட்லாங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கருவேப்பிலை கிடச்சா அது மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. Thank you.